ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாலோயிங் இன் யுவர் ஸ்மைல் அப்படின்ற டிராமாவோட நேம் நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போறோம். நீங்க எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், எடுத்தோன்னே நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அவங்க கையை வந்து கழுவான போகும்போது அந்த பொண்ணுக்கு மேல வந்து ஃபுல்லா தண்ணி எல்லாம் போயிட்டு, அந்த தண்ணி எல்லாம் பொண்ணு உங்களுக்கு பயங்கரமா வலி எடுத்துக்கு, சொன்னாலும் அழுந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து உள்ள வர உள்ள வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இல்ல, இந்த மாதிரி தண்ணி போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவாங்க. அதுக்கு எதுக்கு அப்படி கத்துற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, நானும் கத்தலையே அப்படின்னு மாதிரி இவங்க அழுந்துகிட்டே சொல்லுவாங்க. ரூம் ஒன்றும் ரொம்ப சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இல்ல, நீ என்ன பண்ணாலும் வெளியே கேட்கும், ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, உட்காந்து கட்டெல்லாம் வந்து மாத்திட்டு இருப்பாங்க. கட்டெல்லாம் மாத்திட்டு அவர் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புவார். நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி போய் அவங்களை ஹாக் பண்ணிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிடு, இப்படி நான் அவாய்ட் பண்ணாத, நீ அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒன்னும் ஒன்று அவாய்ட் பண்ணலையே அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, நீ அவாய்ட் தான் பண்றேன், என்னை விட்டு விலகி விலகி போற, எனக்கு நம்ம பிரேக்அப் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா இதுக்கு நடுவில் நிறைய நிறைய சண்டை வரும், இது வந்து இப்படியே போயிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு வந்து என்ன பிரேக்அப் பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. அப்பெல்லாம் இல்ல, நான் பிரேக்அப் ஆக கூடாதுன்னு இவ்வளவு பேசுற, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அப்ப உடனே நம்ம செங் வந்து சொல்லுவாரு, இங்க பாரு, அன்னைக்கு நீ அழும் போதோ இல்ல உன் கையில பிளேட் குத்தும் போதோ என்னால உன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல, அதை நினைச்சு எனக்கு நானே வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன், என்னடா இது, இவ்வளவு காப்பாத்த முடியல, நம்மள இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி, உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கில்ட்டா இருக்கு உன்ட பேசுறதுக்கு, அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டு போறேன், மத்தபடி நான் உன்ன அவாய்ட் பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, நீ அவ்வளவு நல்லா பாத்துக்கிற, இது மாதிரி வேற எந்த பாய் ஃப்ரெண்டும் பாத்துக்க மாட்டாங்க, நீ தான் பெஸ்டஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே குஜால்ஸ் ஆயிடும் இப்படிலாம் கேக்குற வாழ்க்கை. உடனே நம்ம ஹீரோயினை கீஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா அங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப லேட்டா எழுறாங்க. எழுந்து பார்த்தா போன்ல அத்தனை கால்ஸ் வந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டு, அந்த மாதிரி உடனடியா போயிட்டு நான் அனுப்புற லிங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு போய் பார்த்தா, இந்த மாதிரி ஜட்ஜி ரியக்ஸ் டீம் சார்பா வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்மைலிங் வந்து ஏன் விளையாடல, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி கை அடிபட்டுருச்சு, பிளேட் வந்துச்சு, வந்த கிஃப்ட் பார்சல் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரூஃப்மே வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இது பார்த்துட்டு உங்களுக்கு என்ன, இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட கீழே போறாங்க. கீழே போனா மேனேஜர் இருக்காரு. மேனேஜர் கிட்ட போய், இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா, எதுக்காக போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இல்லமா, நான் போஸ்ட் பண்ணல, இதெல்லாம் வந்து செங் தான் வந்து போஸ்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின் மாதிரி கேட்டுட்டே நின்றுட்டு இருக்கும் போது நம்ம மேனேஜர் ஒன்னு நோட் பண்றாரு. என்னன்னா, நம்ம ஹீரோனோட மூஞ்சில ஒரு சின்னதா யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோபமா கேக்குறாங்க. இல்ல, இப்படி நீ வெளியே போயிடாத, வெளியே போனா யாராவது அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன் மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அவங்களோட மூஞ்சு பார்த்துட்டு, செங் ஏன் செங் இப்படி பண்ற, என் உயிரை வாங்குற செங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவாங்க. கத்திட்டே ஸ்டெப்ஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறுவாங்க. பார்த்தா செங் வந்து மேல இருந்து கீழே வருவாரு. ஏன் செங் என்ன இது பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. என்ன நீ நைட் ரைஸ் ஓடவே கீழே வந்திருக்கிய, அவனுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நைட் ரைஸ் ஓட கீழே வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் திட்ட ஆரம்பிப்பாரு. இவங்க ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு மேல ஓடிடுவாங்க. இதோட இந்த சீன் வந்து முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்லைன்ல எல்லாருமே போஸ்ட் போட்டதுனால எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அதை இந்த மாதிரி வாழையை பார்த்தது, ஸ்மைலிங்காக ஏன் இவ்வளவு ஹெட்டது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப வைரலா போகுது அந்த நாட்டிலேயே. சோ அந்த நாடு முழுக்கவே இந்த மாதிரி ரொம்பவே பரபரப்பா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும் போது, அப்ப ஆன்லைன்ல ஒரு பொண்ணு வந்து லைவா வந்து பேசுது. என்னன்னா, இந்த மாதிரி ஸ்மைலிங் இது பண்ணது நான் தான், அந்த கிஃப்ட் பார்சல் பண்ணது நான் தான், நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி மேட்டர் கேட்டா, இந்த மாதிரி செங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா திடீர்னு செங் வந்து என்ன பண்ணிட்டானா, ஸ்மைலிங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டான், என்னால அதை தாங்கிக்கவே முடியல, ஆனா நான் கண்டிப்பா அவளை சாவடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஆக்ரோஷமா பேசும். இதே தவிர்த்து, நான் இப்படி பண்ணதுக்கு என் மேல போலீஸ் கம்ப்ளைண்டோ ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த லைவ்ல சொல்லிட்டு அதை வந்து வச்சிடும். இது எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்க, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, மென்டல் ஆயிட்டாலா அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட செங்க வந்து ஜட்ஜி ரியக்ஸ் ஆபீஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டு வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து மெரிட்ரா, அவ சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து நம்மளோட ஸ்மைலிங் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன லூசா லூசு மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு புரியல, ஆக்சுவலா வந்து பிளேட் வச்சு இது பண்ணது வந்து ஸ்மைலிங் தான், ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் வந்து ஸ்மைலிங் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க என்னன்னா ஸ்மைலிங் போயிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க. இல்ல, இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, அப்புறமா அந்த சின்ன பொண்ணு செத்து போயிட்டானா அதுக்கு காரணமே நம்மளோட டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம பெரிய விஷயமா அது வந்து ஆக போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா மித்ததெல்லாம் பாருங்க,
நான் கண்டிப்பா ஸ்மைலிங்கா மன்னிப்பு கேட்க விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆணித்தனமா சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, இதுக்கு நான் வந்து நான் எப்படி சொல்யூஷன் தேடணுமோ நான் தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவாரு. இப்படியே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் போகுது. மறுநாள் நம்மளோட மேனேஜர் வந்து என்ன பண்றாருன்னா, மறுநாள் காம்படிஷன் இருக்கிறதுனால எல்லாருமே பசங்களை எல்லாருமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே இருக்காங்க, பட் ஆனா நம்மளோட செங் மட்டும் இல்ல. உடனே நம்மளோட மிங்ல இருந்து எல்லாருமே கால் பண்றாங்க. கால் பண்ணாலும் எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே வந்து எங்க போனாலும் தெரியல, எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவான், திடீர்னு இவன் காணாம போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆச்சரியமா உட்காந்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அட்லாஸ்ட் வந்து அவன் வரம் போறது இல்ல, நீங்க எல்லாச்சும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா நம்மளோட செங் வந்து உள்ள வந்துடுறாரு. செங் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி சாரி, நான் வந்து என்னால போன் வந்து பிக்கப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பிராக்டிஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு உட்காராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து நம்மளோட செங் வந்து தோத்து போயிடுறாரு. அவர் தோத்து போனதுனால ஹோல் டீமே தோத்து போயிடுறாங்க. சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட சுத்தமா கொஞ்சம் கூட குவாடினேஷனே இல்ல. அவரோட மைண்ட் இங்க இல்லவும் இல்ல. இந்த கேம் முடிச்சோடனே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சரி விட, இந்த ஒரு கேம் தானே, நாளைக்கு மெயின் மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே மேல போயிடுறாங்க. எல்லாருமே போயிட்ட பிறகு நம்மளோட ஸ்மைலிங் வந்து வா போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ போய் தூங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நைட் ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணவரே காலில் நம்மளோட ஸ்மைலிங் எழுந்து வராங்க. எழுந்து வந்தா என்ன சொனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, இது கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, சொன்னால நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நம்மளோட செங். சரி வீடு, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, அப்பதான் நம்மளோட மேட்ச் ஒழுங்கா விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களை சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. இதோட இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. அடுத்த சீனை நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா நம்மளோட மேட்சை தான் காமிக்கிறாங்க. மேட்ச்க்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அங்க மேட்ச்ல ரொம்ப நேரமா செங்க காணவே காணும், எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன் வந்து அவங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பின்னாடி ஃபேட்டியுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வருவாங்க. வந்து பார்த்தா வெளியே நம்மளோட மிங் கூட செங் வந்து பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஹீரோ பண்ண நான் வந்து சூஸ் பண்றேன், இந்த கேம் நான் ரொம்ப அவசரமா நான் முடிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ சொல்ற, கன்னை வந்து நீ சூஸ் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் கன் கூட தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே ஆணித்தனமா சொல்லிடுவாரு. சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க காஃபி கொடுக்க தான் வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஹீரோ பாயிண்ட் வந்து நம்மளோட செண்ணுக்கு தான். கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நம்மளோட செங் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சாதகமாவே வந்து இது பண்றாரு. எது நம்மளோட டீம் மேட் சொன்னாலுமே வந்து இல்ல இல்ல அப்படி வேணா, இப்படிதான் பண்ணும், இப்படிதான் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கன் டீமுக்கு கொஞ்சம் சாதகமாவே சொல்றாங்க. இது கொஞ்சம் கூட நம்மளோட டீம் மேட்ச்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்படியே விளையாடி விளையாடி அந்த மேட்ச்ல இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்து போயிடுறாங்க. நம்மளோட கன்னோட டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. நம்ம டீம் மேட்ச் எல்லாருமே செம்ம காண்டாயிராங்க. நம்மளோட செங் மேல நாம சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறாரு, அவரும் வந்து ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பசங்க எல்லாருமே ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து நம்மளோட மிங் வந்து எல்லாருமே சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம், ஒரு மேட்ச்ல தான் நம்ம தோத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே செகண்ட் மேட்ச்க்கு போறாங்க. செகண்ட் மேட்ச்க்கு போயிட்டு ரெண்டு டீம்மேட்ஸுமே ரொம்பவே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. ஈக்குவல் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அட்லாஸ்டா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம பசங்க எல்லாருமே தோத்து போயிறாங்க, நம்ம செங் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ண அப்படின்ற மாதிரி நம்மளோட கே வந்து சொல்றாரு. கேட்மே சொல்றாரு, நம்ம ஸ்மைலிங்மே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண உன்னால தனியா விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம செங் வந்து இல்ல இல்ல நான் தனியா தான் விளையாடணும், என்னால தனியா விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா சொல்றாரு. உடனே நம்ம ஸ்மைலிங் நம்ம பாட்டி எல்லாருமே சொல்றாங்க, இல்ல உன்னால தனியா விளையாட முடியாது, தயவு செஞ்சு வந்து எங்களை ரிவ்யூ பண்ண, யாராவது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணு, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்காரு, ரொம்ப போராடுறாரு. ஆனா அவரால் விளையாடி ஜெயிக்க முடியல, அவரு தோத்து போயிடுறாரு. தோத்து போன எல்லாருமே ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுது. நம்மளோட கேக்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம கேட் அதை விட பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு டீம்மேட்ஸ் நம்ம இவ்வளவு சொல்றோம், நம்ம பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்ற மாதிரி எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கேமிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அதர் டீம்மேட்ஸ்க்கு கை கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்போ நம்மளோட கன் வந்து நம்ம ஸ்மைலிங் கிட்ட சூப்பரா விளையாடுற, செம்மையா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு செங்குக்கு கையில அடிபட்டு இருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவன் சரியா விளையாடல, அவனை கொஞ்சம் பாத்துக்கோ, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மைலிங்மே சொல்லிட்டு வராங்க வெளியே. அதுக்கப்புறமா மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம மேனேஜருக்கே ஒரு மாதிரி ஆயிருந்து, ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு மேட்ச் தான் நம்ம தோத்து போயிட்டோம், உலகமே ஒன்னும் அழிஞ்சல, ஏன் இப்படி இருக்கீங்க, இந்த மேட்ச் போனா இன்னொரு மேட்ச் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம கேட் வந்து பயங்கரமான டென்ஷன்ல இருக்காரு. பயங்கரமான டென்ஷன்ல என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நேரம் வாய முடுங்க, நம்ம விளையாடி தோத்துருந்தா கூட பரவாயில்ல, நம்ம விளையாடவே இல்லை, நான் அத்தனை வாட்டி சொல்றேன், எனக்கு ரிவ்யூ பண்ணு ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி தான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவன் ரிவ்யூவே பண்ணல. சரி நீ என்ன நினைச்சிருக்க மனசுல, நாங்க சொல்றது எதுவுமே கேட்க கூடாது, முடிவு பண்ணியா, உன் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணுவா, சரி எனக்கு உன்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு, நான் எல்லாத்தையுமே நான் இப்ப கேட்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஃபேட்டில வந்து என்னடா பண்ற, அமைதியாரு அப்படின்னு அமைதியாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க வாய் அடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவரு பயங்கரமான டென்ஷன்ல எல்லாத்தையுமே உளருவாரு. என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நான் உனக்கு கேட்கணும், இவ்வளோ இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணோம், ஒரு பிராக்டிஸ் கூட நீ ஒழுங்கா வந்து அட்டன் பண்ணல, அதுக்கான காரணம் வந்து நீ எங்கேயோ போயிருந்த, எங்க போயிருந்த, அதுக்கான பதில் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு, நீ வந்து இங்க எங்க கூட ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிருந்தா மட்டும் தான் அந்த குவாடினேஷன் வந்து உனக்கு வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்மளோட செங் வந்து எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க.
சொல்றாங்க. செகண்ட் திங் வந்து நாங்க அவ்வளவு சொல்றோம், உனக்கு எங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, நாங்க என்ன அவ்வளவு மட்டமான பிளேயர்ஸா, நீ நல்லா விளையாடுவதாப்பா, நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதுக்காக வந்து நாங்க சொல்றத கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ண மாட்டியா, நாங்க அவ்வளவு சொல்றோம், நாங்க நாலு பேரும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை கூட எங்க பேச்ச கேட்கவே இல்ல அப்படின்னா மாதிரி சொல்ற. அப்ப நம்ம வந்து மேனேஜர் வந்து சொல்லுவாங்க, இல்ல அவன் வெளியே போயிருந்ததுக்கான காரணம் வந்து நம்ம ஸ்மைலிங்க்கு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு மிரட்டச்சு அந்த கேஸ் விஷயமா தான் போயிருந்தான் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, ஸ்மைலிங் வந்து உனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, ஆனா அதுக்காக வந்து நீ இப்பெல்லாம் பண்றது நியாயமா, உனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு முன்னாடியே வந்து அவ நம்மளோட டீம்மேட்ஸ், அதை மாதிரி ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, அவளுக்காக நீ ஏதாவது பண்ண போறனா எங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம், நாங்களும் ஏதாவது எங்களுக்கு முடிஞ்ச உதவியை வந்து நாங்க பண்ணிருப்போம், அதை விட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது நீ சொன்னியா, அப்ப நாங்க என்ன அவ்வளவு கூட வார்த்தை இல்லையா அப்படின்னா மாதிரி பயங்கரமா கத்துவாரு. நம்ம பசங்க எல்லாருமே அமைதியாவே இருப்பாங்க, யாருமே எதுவுமே பேசவே முடியல, நம்ம செங்குமே அமைதியாவே இருப்பாரு, எதுக்குமே அவரால் ஆன்சர் பண்ணவே முடியல. இவங்க பயங்கரமா கத்திட்டு, நான் இருக்க மாட்டேடா, இதுக்கு மேல என்ன நம்பாத ஒரு டீமுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும், என்ன நம்பி ஒரே ஒருத்தர் கூட இல்லனா நான் எதுக்காக இங்க இருக்கணும், நான் இதுக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்து ஆவேசமா கிளம்பிடுவாரு. பின்னாடி நம்ம பசங்க எல்லாருமே போவாங்க, எங்கடா போற எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு, அட கை விடுங்கடா, நீங்களும் தயவு செஞ்சு இந்த டீம் விட்டு வந்துருங்க, இந்த டீம்ல இருக்க வரைக்கும் நம்ம பேச்சு யாருமே கேட்கவே மாட்டாங்க, நம்ம ஷைனும் ஆக முடியாது, உனக்கு நல்லா தெரியும், இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் ரிட்டையர் ஆயிடுவேன் சொல்லிட்டு, இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வரும், இதை விட்டு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நேஷனல் சாம்பியன்ஷிப் வரும், ஆனா நான் இன்னும் ரெண்டு வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன், அதுக்கு முன்ன நான் ஏதாவது நான் சாதிக்கணும், லைஃப்ல கரியர் நான் செட்டில் ஆகணும்னு பாக்குறேன், அதுக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன், ஆனா எல்லாருமே அவங்கவுங்க கேர்லெஸ்ஸா இருக்காங்க அவங்கவுங்களோட விஷயத்துக்காக, பர்சனல் லைஃப் வேற கரியர் லைஃப் வேறன்றத கொஞ்சம் கூட யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இங்க இருக்கிறவங்க, அவன் என்ன ஆயிடுவான் அவனை பத்தி எல்லாமே சொன்னாக்கா நம்ம கிட்ட, அட்லீஸ்ட் நான் சொல்றதே அவன் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்தி அழுவாரு. சரி விடு விடு அப்படின்ன மாதிரி எல்லாருமே சமாதானப்படுவாங்க, இல்ல நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி அவர் வந்து சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அவங்களால சமாதானப்படுறதுக்காக இவங்க எல்லாருமே வந்து சரிவா வெளியே போலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட மேனேஜரும் நம்மளோட மிங்கும் வந்து அவங்க தனியா பார்க்க போயிருக்காங்க, அவங்க தனியா பார்க்க போயிட்டு அவங்க பாட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேனேஜர் வந்து பயங்கரமா குடிச்சிட்டு உளறாரு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாங்க அனுபவிச்சதே இல்ல நம்மளோட டீம்ல, எல்லாருமே இப்ப சண்டை போட்டு பாரு எப்படி பிரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல, எல்லாருமே நம்ம பசங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்ல, ஆனா இது வேணும் என்னோட ஃபேமிலியை நினைச்சுட்டு தான் இவ்வளவு நாளா இருந்தேன், என்னோட ஃபேமிலி கூட இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும், என்னால இருக்க முடியல, எனக்கு ரொம்ப அழுகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாரு. அழுதது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியாமி, நம்மளோட ஸ்மைலிங் வந்ததுனால மட்டும்தான் அவ வந்ததுல இருந்து தான் நம்மளோட டீம் வந்து டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நம்ம ஒரு சுதந்திர பதவியா செம்ம ஜாலியா சுத்திட்டு இருந்தோம், ஒரு பொண்ணு நம்ம டீமுக்குள்ள என்ட்ரானா, என்டர் ஆன உடனே ஒரு ஒரு ப்ராப்ளமா வர ஆரம்பிச்சது அப்படின்ன மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் நம்மளோட செங்க காமிக்கிறாங்க, செங் வந்து ரூம்குள்ள உட்காந்துட்டு யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம இருக்காரு, நம்ம ஸ்மைலிங் வந்து மேல வந்துட்டு செங் வெளியே வரியா, நீ டேப்லெட் போடு, உன்னோட கை வந்து சரியாகணும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. அவரு எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன தனியா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல நீ வெளியே வந்துதான் ஆகணும், நீ பசங்க கூட பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்மைலிங் வந்து சொல்றாங்க. இவரு எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, நீ ஒரு நல்ல லீடரா இருந்திருக்க, எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா, எல்லாமே பண்ணிருக்கேன், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிருக்கலாம், நீ என்ன பண்ற அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நீயும் என் மேலதான் குறை சொல்றீங்க அப்படின்னு நம்மளோட செங் வந்து கேட்பாரு. நான் குறை சொல்லல, இதுதான் உண்மை, நம்மளோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்றது வந்து செகண்ட் இதான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டீம் மேட் அப்படின்னும் போது நீ பண்ணது தப்புனா தப்பு தானே சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்ற அப்படின்ன மாதிரி நம்ம செங் வந்து கேட்பாரு. நீ வந்து எல்லாட்டும் மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்புன்னு சொல்லதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பண்ண அவங்க மன்னிச்சிருவாங்களா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியே வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு மெசேஜ் பண்ணி விடுவாரு அவங்களோட குரூப்ல. அந்த மாதிரி எல்லாருமே வந்து 7 மணிக்கு அசம்பிள் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி குரூப்ல மெசேஜ் பண்ணி விட்டுட்டு 7 மணிக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே வரவே மாட்டாங்க, வரலே போல இருக்கு, எல்லாருமே நம்ம மேல பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட செங் வந்து யோசிச்சு நின்று இருப்பாரு. அப்போ பயங்கரமான ஒரு கதவு திறக்கிற சவுண்ட், என்னன்னா எல்லாருமே ஒரு ஒருத்தரா லைனா வந்து நிக்கிறாங்க, ஈவன் நம்மளோட கேட் கூட வந்திருக்காரு, எல்லாருமே வந்து லைனா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட செங் வந்து சொல்வாரு, ஆமா நான் உங்களோட பேச்ச கேட்கல, ஆனா வந்து நான் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு திமிர்ல வந்து நான் இப்படி பண்ணல, ஆனா வந்து என்னால பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில ரொம்ப ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டேன், அதனால தான் என்னால மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு லீடரா இருந்தாலுமே உங்களோட சஜஷனை கேட்டு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. இப்ப நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி பண்ண மாட்டேன், இதுக்கப்புறமா நான் லீடரா இருக்க விருப்பப்படல, நீங்களே யாராவது ஒருத்தர லீடரா இருந்துக்கோங்க, ஏன்னா அந்த லீடருக்கான போஸ்ட்ல நான் இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா மன்னிப்பு எல்லாம் கேட்பாரு. இதெல்லாம் கேட்டா எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம ஃபேட்டி வந்து நின்று அவருக்கு ரொம்ப அழுகையா வந்துடும், அவர் வந்து டக்குன்னு உங்களை ஹாக் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் கேட்காதீங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க முடியல, நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. அதுக்கம்மா ஒரு ஒருத்தர வந்து எல்லாருமே சமாதானமா இருப்பாங்க, நம்ம கே மட்டும் கேட் மட்டும் அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கம்மா கொண்டாட போத்து நம்மளோட செங் போயிட்டு, சாரி உனக்கு வேற ஏதாவது நான் சொல்லணுமா, எனக்கு வேற என்ன சொல்லணும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கேட்டோ கேமே வந்து பயங்கரமா அழுந்துருவாங்க, அழுந்துட்டு இல்ல நான் முதலே வரணும்னு நினைச்சேன், ஆனா என்னால வர முடியல, சாரி பாஸ் நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட பயங்கரமா கத்திட்டேன், எனக்கு பயங்கரமா பயமாயிடுச்சு, நான் கத்திட்டு போயிட்டேன் தவிர அப்படின்ற மாதிரி ஒரு வழியா எல்லாருமே
எல்லாருமே சமாதானம் ஆயிடுவாங்க. மறுநாள் இவங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப திமிர்தனமா பேசுது, ஆமா நான் தான் பண்ண, ஆனா என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்கணுமா, அவ மேல கேஸ் எல்லாம் போட போறீங்களா, என்ன அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. உடனே அங்க போலீஸ்கார் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இதான் ஃபர்ஸ்ட் கேஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களா இந்த மாதிரிதான் பண்ணிருக்காவ, இது ஒண்ணு அவட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆமாங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தா அவையும் இப்படி பண்ண போறா அப்படின்னு மாதிரி போலீஸுமே சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட செங் வந்து சொல்வாரு, இல்ல எங்களோட ஸ்மைலிங் நல்லா மன்னிப்பு கேட்க முடியாது, இப்போ உங்களோட பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கலாம், கண்டிப்பா நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேஸ் ஃபைல் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிடும், சாரி சாரி இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்க, நான் படிக்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணோட திமிர் வந்து குறையும். சரி ஓகே, நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அங்க இருந்து கிளம்பி வந்துருவாங்க. இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுது நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு இதுல 3 எபிசோட் மட்டும் தான் இருக்கு, அதை நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம வேற ஏதாவது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றது நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ சீரீஸா எதுவுமே சொல்லாதீங்க, கொஞ்சம் ஓல்ட் சீரீஸா சொல்லுங்க, அப்பதான் எங்களால எடுத்து பண்ண முடியும். இல்லைன்னா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி நடுவில் எல்லாமே ஸ்டாப் பண்ற மாதிரி வருது. சொன்னாலும் கொஞ்சம் ஓல்ட் சீரீஸா நல்ல சீரீஸா எந்த சேனலுமே போடாததை கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டேடியம் மக்களே, லவ் யூ சோ மச் காய்ஸ், பை பை.